நம்ம வாழ்க்கையில ஒரு டைம்ல நம்மளை பார்த்து ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா ரட்சிக்கப்படுவாங்க. தப்பு செய்யறவங்களுக்கு மனசு குத்தப்படும், உங்களை மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைதான், உங்களை மாதிரி நீங்க அசிங்கமான காரியம் எல்லாம் பேச மாட்டேங்க அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைதான், நீங்க சினிமாக்கெல்லாம் வர மாட்டீங்களா அது எப்படி, அந்த மாதிரி நானும் மாறணும்னு ஆசைதான். இப்படி மற்றவங்களை தொடுற ஒரு வல்லம் இருந்துச்சு. ஆனா டைம் ஆக ஆக என்ன ஆகுத்தம்மா, யாருமே நம்மளை பார்த்து மாறுறது இல்லை. இன்னைக்கு ஒண்ணு கேட்டுக்கோ தங்கச்சி, உன்னை பார்த்து யாராவது மாறி இருக்காங்களா, மாறணும்னு ஆசை வந்துக்குதா? சி, நான் அந்த பொண்ணும் பாரு எவ்வளவு ஒழுக்கமா இருக்குது, நானும் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு ஒரு உணர்வு வந்துக்குதா? கேட்டு பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு நாள் சமக்கூரா இருந்தோம், ஆனா நானும் நீங்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பிரசங்காரும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூரா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவன் எல்லாத்தையும் இழந்து ஒண்ணு இல்லாம போறதுக்கும் வாய்ப்பா இருக்குது. அதான் இங்க பாருங்க, ஊழியத்துல ஊழியக்காரனுக்கு முன்னால ஊழியம் கட்டுற சமயத்திலே கோடாரி பிஞ்சுக்குச்சு. ஒரே பாயிண்ட் தான், நம்ம வாழ்க்கையில என்னது நம்ம காரியத்தை பிடிக்குது என்ன தெரியுமா? நான் சும்மா தான் பேசுறேன் உங்களுக்கு, பத்து பாயிண்ட் ப்ரோக்ராம்ல. பிசாசுடைய சிந்தனை எப்படி தெரியுமா, இந்த தங்கச்சிக்கு சம பசி இருக்குதுடா, இந்த பசியை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் வேற பசி வச்சுனோம், அதோட முடிஞ்சிச்சு அவள் தான் கோடாரி ஃபினிஷ்ட். புரிஞ்சுக்கிச்சா? இன்னைக்கு வீட்டில் போன உடனே அம்மா சொல்றாங்க, உனக்கு நல்ல சிக்கன்னு மட்டுன்னு சாப்பாடு நான் வச்சுக்கிறேன், ஆனா போற வழியில என்ன செய்யறான் பிசாசு, நீங்க வாடா கொஞ்சம் போண்டா தின்ற ரோட்டு பக்கத்துல அந்த பஜ்ஜியை தின்னு அப்படின்னு ஒரு கச்சா முச்சா சாப்பாடெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வீட்டுக்கு போறேன். நீ போன உடனே மம்மி கஷ்டப்பட்டு வச்சுக்கிறாங்க ஹெல்த்தி ஃபுட், ஆனா ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட உடனே மா பசிக்கலம்மா, ஏன் கண்ணு இவ்வளவு நேரம் போயிருந்தியா இந்த ஆல்பர்ட் சாலமன் மீட்டிங்ல, பசிக்கலையா உனக்கு, சாப்பாடு ஏதாவது கொடுத்தாரா? இல்லம்மா அப்படித்தான், நான் சாயங்காலம் சாப்பிட்டுக்கிறேன், மலிப்பிடுவங்க. ப்ராப்ளம் என்னத்தம்மா, அந்த பசியை இன்னொரு பசி வச்சு முடிச்சிட்டான். இப்ப உண்மையான ஹெல்த்தி சாப்பாடுக்கு உனக்கு டைம் இல்ல, பசியே இல்ல அங்கிள், எப்படி அங்கிள் சாப்பிடுறது? இன்னைக்கு பசியை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க பாஸ்டரை கிண்டல் பண்ணலாம், பிரசங்கம் சரியில்லைன்னு சொல்லலாம், ஆனா எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. நம்ம வயிற்றுல வேற பசி வேற போட்டு வச்சிட்டனால எதுவும் சுவையா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கிச்சா? புரிஞ்சுக்கிச்சா? முந்தி ஒரு காலத்துல டைம் கிடைச்சா ஜபம், டைம் கிடைச்சா யூத் ஃபெலோஷிப், டைம் கிடைச்சா பைபிள் ஸ்டடி, இப்ப வந்து டைமே இல்ல. அந்த டைம் எங்க போகுதுன்னு கேட்டு பாருங்க, சப்ஸ்டிடியூட்னா இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம லைஃப்ல பிசாசானம் இப்படிதான் பண்ணுவோம், வேற ஏதா ரொம்ப முக்கியம் இல்லாத காரியத்தை வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியத்தை முடிச்சிடுவோம். இன்னைக்கு கூட நம்ம லைஃப் ஒரே ஒரு கேள்வி, இந்த தாட் தான் உங்களுக்கு வைக்கணும்னு இருக்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு எங்க போச்சு, உன் கோடாரி எட்ஜ் எங்க போச்சு. இதன் இந்த ஆன்சர் நம்ம பண்ணிட்டோம்னா நல்லது, உடனே நம்ம வாழ்க்கையில ஒரு ரிவைவல் வரும்.